Hi friends, welcome to Mia's Beauty and Food. So, in this video, we will talk about the mcaffeine company body stick. We will discuss this video. So, now we are talking about the current summer season. So, summer season is buying grammar sweat. Sweat is not a sweat. We will try different soap, different body sprays. We will set the car and bad smell. Sweat is not a body. We will try நிறையா ஜெர்ம்ஸ் பாக்டீரியா அப்படின்னு ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த வகையில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த கஃபைன் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடி ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாடி ஸ்டிக் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம லிப்ஸ்டிக் போடுறோம் இல்லையா, எப்படி நம்ம லிப்ஸ்டிக் வாங்கி ட்விஸ்ட் பண்ணி லிப்பில் மட்டும் அப்ளை பண்ணணும், அதனால தான் அது பேர் லிப்ஸ்டிக். அதே மாதிரி பாடியில் உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைட்ரேஷன் வேணும், எங்கெல்லாம் மாய்ச்சரைசேஷன் வேணும், ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த mcaffeine-ஓட பாடி ஸ்டிக். இப்போ உங்களுக்கு பாடி ஸ்டிக்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதோட குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட குவான்டிட்டி 30 grams அண்ட் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 499. ஸோ கண்டிப்பாக ஷாக் ஆகாதீங்க, எம்ஆர்பி என்ன 499 போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எதுக்காக இந்த குவான்டிட்டி கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இதில் மூணு விஷயம் இருக்குது. ஒன்று இதில் ஹை அல்யூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்யூரானிக் ஆசிடோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட உடம்புல ஹைட்ரேஷன் லெவலை ஒரு சிங்கிள் கிளைடில் பூஸ்ட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் பார்க்கும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் க்ளோயிங் லுக் கொடுக்குது. ஹை அல்யூரானிக் ஆசிட் பற்றி நான் சொல்லவே வேணாம், அது ஒரு சூப்பர் ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு நான் சொல்லலாம். ஏன்னா ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக ஹைட்ரேட் பண்ணி வைக்குது. நெக்ஸ்ட் மாய்ச்சரைசிங் லெவலில் நம்ம ஸ்கின்ல ரீடெயின் பண்ண வைக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்கின் நல்லா ப்ளம்ப் அண்ட் க்ளோயிங் லுக் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியண்ட்டை கெஃபைன். ஸோ கெஃபைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம பாடியை நல்லா டோன்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம ஸ்கின் பார்க்கும்போது நல்லா சூதிங்காக நரிஷ்டாக வச்சுருக்கு, ஓகேவா. அண்ட் வெரி லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், இதில் காஃபி யூஸ் பண்ணியிருக்காங்க. காஃபி அப்படின்னு சொன்னாலே இப்போவே எடுத்து குடிக்கணும் போல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹெவன்லி அரோமா அந்த ஸ்மெல் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ mcaffeine அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல காஃபி தான் ஞாபகம் வரும். ஸோ அதுதான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டும். ஸோ அரேபிக் காஃபி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இந்த அரேபிக் காஃபி தான் நான் நம்மளை நல்லா ரெஃப்ரெஷ்டாக நல்லா எனர்ஜைஸ்டாக நம்ம ஸ்கின்னை வைக்கிறது. ஸோ பாடியில் ஏற்படுற இந்த பேட் ஓடர் ஸ்மெல்லை கில் பண்ணி நம்ம பாடியை ஃபார் அ வெரி லாங் டைம் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிது. ஸோ ஒரு சின்னதாக லைட்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே போதும், அவ்வளோ ஹைட்ரேஷன், அவ்வளோ மாய்ஸ்சரைசர் அண்ட் அந்த பேட் ஓடர் கண்ட்ரோலை பண்ணுறதுனால தான் இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ எதுக்காக குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொரு ஹாப்பியான விஷயம், இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே பொருந்தும், இன்க்ளூடிங் சென்சிட்டிவ் ஸ்கின். அண்ட் ஆல்சோ எல்லா வெதர் கண்டிஷன்ஸ், வெதர் சம்மரில் இருக்கும் இல்லை விண்டரில் இருக்கும் அப்படின்னா கூட எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்க்குமே இது பொருத்தமாக இருக்கும். இந்த பாடி ஸ்டிக் ரொம்ப ஈஸி டு யூஸ் அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுது, நரிஷ் பண்ணுது, பாடியை கண்ட்ரோல் பண்ணுது பேட் ஸ்மெல்லேருந்து. எங்கேனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கலுமே இதில் யூஸ் பண்ணலை. ஸோ தட் நம்ம பாடிக்கு எந்த ஒரு ஹார்மே ஏற்படாது. 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை இதில் தயாரிச்சிருக்காங்க. அண்ட் 100% இது ஒரு வீகன் ப்ராடக்ட், ஓகேவா. இப்போ ஷாம்பூ டூத் பேஸ்ட்லாம் எடுத்துட்டோம்னா அதில் சோடியம் லாரல் சல்ஃபேட் அதாவது SLS ஃப்ரீ அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்டில் SLS கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டே அவங்க யூஸ் பண்ணல. அது ஒரு ஹார்ஷான ஒரு டிட்டர்ஜென்ட் SLS அப்படின்றது, அதனால் இது இதில் யூஸ் பண்ணலை, ஓகேவா. ஸோ அதனால் நம்ம பாடிக்கு எந்த ஒரு ஹார்மே ஏற்படாது. அடுத்தது FDA அப்ரூவ்ட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்பெனி இதுக்கு நல்ல ஒரு அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிளினிக்கலி டெஸ்டட், ஓகேவா. எந்த ஒரு அனிமல் மேலேயுமே டெஸ்ட் பண்ணல, ஏன்னா இது நேச்சுரல் ப்ராடக்ட் தான். எந்த ஒரு அனிமல் மேலேயுமே டெஸ்ட் பண்ணாமல் நமக்கு டெர்மட்டாலஜிக்கலாக டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பிளாஸ்டிக் ஃபுட் பிரிண்ட். ஜீரோ பிளாஸ்டிக் ஃபுட் பிரிண்ட்னா என்னென்னா, இப்போ பிளாஸ்டிக் நம்ம ரீசைக்கிள் பண்ணுறோம்ல, ரீசைக்கிள் பண்ணி சில பியூட்டி ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிளாஸ்டிக் இன்க்ரீடியன்ஸுமே இதில் மிக்ஸ் பண்ணலை. ஸோ தட் எந்த ஒரு கலப்படமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்காக சொல்கிறாங்க. இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். வெரி ஈஸி. நம்ம இப்போ லிப்ஸ்டிக் எப்படி ஓப்பன் பண்ணி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம லிப் ஏரியாவில் அப்ளை பண்ணுறோம், அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் மாய்ச்சரைஸ் பண்ணணும்னு தோணுதோ, எங்கெல்லாம் உங்கள் பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா. அதனால தான் இது பாடி ஸ்டிக், பாடியில் அப்ளை பண்ணுறதுனால பாடி ஸ்டிக்.
இப்போ என்னோடய பர்சனல் ரிவ்யூ கொடுக்குற டைம். ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது நல்லா நீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெரி குட் பேக்கேஜிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேனோ இல்லை ஆஃபீஸ் போகிறனோ எனக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இதை கேரி பண்ணுறதுக்கு. என்னோடய பர்சல்னால் வேலட்குள்ளேயே நான் வந்து இதை நான் வச்சுப்பேன். எப்போ தோணுதோ அப்போ வந்து நான் ஹைட்ரேட் பண்ணிப்பேன் பாடியை. ஸோ எனக்குமே ஸ்டார்டிங்கில் என்னடா குவான்டிட்டி வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது ஆனால் ப்ரைஸ் இவ்வளோ கொடுத்து வாங்குகிறோமேன்ற ஒரு ஆதங்கம் இருந்துட்டு தான் இருந்தது. அப்புறம் எனக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ண வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி எம்கஃபைன் கம்பெனியிலேருந்து ஃபேஸ் வாஷ் சீரம்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்மே என்னோடய ஸ்கின்ல கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட்மே எனக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக தான் இருந்தது. அதனால தான் வந்து நான் வந்து ஃப்ராங்காக வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆல்சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய சேனலில் நான் எதுவுமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலை. ஏன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து பொருந்தும், இன்க்ளூடிங் சென்சிட்டிவ் பீப்புளுக்குமே ஸ்கின்ஸுக்குமே. ஓகேவா? ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ் ப்ராடக்ட். தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் யாஸ் பியூட்டி அண்ட் ஃபுட். தேங்க்யூ.